அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வணக்கம் பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, நீங்க கேட்டுக்கொண்டபடியே இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்ம முதல்வரின் இளைய மகள் சரஸ்வதியின் ஒரே மகன்தான் இந்த அர்ஜுன். இவரை இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யறதுக்குள்ள நான் ரொம்ப சிரமப்பட்டேன். இதோ இப்ப உங்க கேள்விகளை சந்திக்கிறதுக்கு அவர் தயாரா இருக்காரு. நீங்க உங்க கேள்விகளை அவர்கிட்ட தாராளமா கேட்கலாம். சார், உங்க வாழ்க்கையோட லட்சியம் என்ன? யாரும் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு நாம நடந்துக்க கூடாதுங்கிறது எங்க தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாதை. அதுவேதான் என்னுடைய லட்சியமும். உங்க தாத்தாவுக்கு தான் கேள்வினா பிடிக்குமே? ஆமா, அவருக்கு கேள்வி கேட்க பிடிக்கும், பதில் சொல்லதான் பிடிக்காது. நீங்க கேள்வி கேட்டா பிடிக்காதா, இல்ல வேற யார் கேள்வி கேட்டாலும் பிடிக்காதா? மற்றவங்கள பத்தி எனக்கு பரவாயில்ல. இந்த பிரஸ் மீட்டிங் தேவையான்னு கேட்டேன், இது வரைக்கும் பதில் சொல்லல. திடீர்னு அமெரிக்கால இருந்து வர என்ன காரணம்? நான் திடீர்னு வரல. அப்படி திடீர்னு வரணும்னா ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். நான் இங்க வரணுங்கிறது 75 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்மானம் பண்ணது. சார், புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. எங்க தாத்தாவுக்கு அடுத்த மாசம் 75வது பிறந்தநாள். அவர் ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிறந்திருந்தா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருப்பேன். அவர் 2 வருஷம் பின்னாடி பிறந்திருந்தா நான் 2 வருஷம் பின்னாடி வந்திருப்பேன். அதனால தான் சொல்றேன், நான் இப்ப இங்க வந்து நிக்கணும்னு தீர்மானம் பண்ணது எங்க தாத்தாவோட அம்மா அப்பா தான், நான் இல்ல. நீங்க உங்க தாத்தா மாதிரி ரொம்ப திறமையா பேசுறீங்க. உங்களுக்கு அரசியல்ல வர ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இல்ல, எனக்கு அரசியல்ல வரதுக்கு ஐடியாவே இல்ல. உங்க தாத்தாவுக்கு உங்களை அரசியல்ல இறக்கி விடுற யோசனை இருக்கா? அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். இதை பத்தி நீங்க அவர்கிட்ட கேட்கலையா? இப்பதானே சொன்னேன், அவருக்கு கேள்வி கேட்க தான் பிடிக்கும், பதில் சொல்ல பிடிக்காதுன்னு. சார், நீங்க ஒபாமாவை பார்த்துருக்கீங்களா? டெய்லி CNN சேனல்ல பார்ப்பேன், அவ்வளவுதான். ஏன் சார் நேர்ல பார்க்க முயற்சி பண்ணலையா? அவரையும் நான் பார்க்கணும். எனக்கு டாம் க்ரூஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவரை பார்க்க ட்ரை பண்ணேன், பட் முடியல. சார், பார்க்க ஹீரோ மாதிரியே இருக்கீங்க, குழந்தையெல்லாம் காப்பாத்திருக்கீங்க. இதெல்லாம் வச்சு பார்த்தா ஒன்று அரசியலில் இருக்கணும், இல்லை சினிமாவில் இருக்கணும். அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, சினிமாவில் இருப்பீங்களா? நம்ம ஊர் சினிமாவில் நடிக்கணும்னா பாலிடிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அரசியலை இறங்கணும்னா நடிக்க தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுக்குமே எனக்கு சாமர்த்தியம் பத்தாதுல. சரி சார், உங்களுக்கு பிடித்த தமிழ் நடிகர் யார்? எனக்கு நல்லா நடிக்கிற எல்லாரையுமே பிடிக்கும். சரி, நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார்ல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார்ல ஷில்பா குமார ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு பேர் இருக்கும் போது உங்களுக்கு ஷில்பா குமார் ஏன் ஃபேவரட்னு சொல்றீங்க? அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? அவரு தான் காமெடி பண்ணும்போது ஃபைட் பண்ணுவாரு, ஃபைட் பண்ணும்போது காமெடி பண்ணுவாரு. அப்படி உலகத்துல ஒரே ஒரு நடிகன்னா அவர் ஒரு ஆள் தான். உங்க தாத்தாவோட ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் 5 வருஷம் அமெரிக்கால இருந்தேன். தாத்தாவோட ஆட்சியை பத்தி நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இல்லைன்னு நம்ப முடியல. நம்ம ஊர்ல உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் அரசியலே சாக்கடை நினைக்கிறப்போ நீங்க எதை பத்தியும் யோசிக்காம சாக்கடையில குதிச்சதை நாங்கெல்லாம் பார்த்தோம். நீங்கயும் அரசியல இறங்கக்கூடாது. இதுதான் நம்ம ஊர் மக்களோட பிரச்சனை. அரசியல விளையாட்டா எடுத்துக்கிறீங்க, விளையாட்டுல கூட அரசியல் பண்றீங்க. சாமிநாதா, சொல்லுங்க சார். தம்பி பேசுற விஷயம் இவங்களெல்லாம் டயர்ட் ஆகிடும் போல இருக்கு சார். அதனால ரிப்போர்ட்டருக்கெல்லாம் டீ காபி கொடு, அவங்க கிளம்பட்டும். ஓகே சார். நீங்க போலாம். நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார்ல உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்? நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார்ல ஷில்பா குமார ரொம்ப பிடிக்கும். இவ்வளவு பேர் இருக்கும் போது உங்களுக்கு ஷில்பா குமார் ஏன் ஃபேவரட்னு சொல்றீங்க? அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கா? அவரு தான் காமெடி பண்ணும்போது ஃபைட் பண்ணுவாரு, ஃபைட் பண்ணும்போது காமெடி பண்ணுவாரு. அப்படி உலகத்துல ஒரே ஒரு நடிகன்னா அவர் ஒரு ஆள் தான். என்ன திமிரு பத்தி அவனுக்கு? நான் சண்டை போடுறது அவனுக்கு காமெடி மாதிரி இருக்கான், காமெடி பண்றது சண்டை போடுற மாதிரி இருக்கான். காட்டுறேன் காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன், எல்லாருக்கும் காட்டுறேன். ஆமா, இப்படியே சொல்லிட்டு இருங்க. போன படம் பொறுக்கி சுத்தமா ஓடல, மறுபடியும் நீங்க பொறுக்கி. மேடம், மேடம், சார் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது.
ஆமா நீ நாங்களும் இருக்கோம்ல. சிப்போ மறுபடியும் நீங்க பொறுக்கி நாதாரின்னு படம் பண்ணாதீங்க. கோட்டையை பிடிப்போம் நாட்டை பிடிப்போம் அப்படின்லாம் டைட்டில் வைங்க. பொறுக்கின்னு படத்துக்கு பேர் வச்சதுனால தான் பொறுக்கிங்க எல்லாம் அரசியலுக்கு வராங்கன்னு பேசுறாரு இந்த பொன்னேரியார். அப்படியா சொன்னா அந்தாலு அண்ணா அண்ணி லேசா சொல்றாங்க. நம்ம பொதுப்பணியாரை விட்டு பாருங்க பொன்னேரியாரே மிஞ்சிருவாப்ல. என்னது பொதுப்பணியாரா? அதெல்லாம் அப்புறம் எங்க முதல்ல நீங்க பொன்னேரியார் மாதிரி பேசி காட்டுங்க. அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். மளிகை கடைக்காரன் வரலாம், டீ கடைக்காரன் வரலாம், சைக்கிள் கடைக்காரன் வரலாம், ஏன் வேலை வெட்டி இல்லாதவனும் வரலாம், அதுபோல் ஒரு நடிகனும் வரலாம். ஆனால் வருபவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். பொறுக்கிகள் வரக்கூடாது, பித்தளாட்டக்காரன் வரக்கூடாது. மணி அண்ணே, அண்ணன் குலுங்கி குலுங்கி எப்படி சிரிக்கிறார் பாருங்கண்ணே. இதானே ஒரு தலைவனுக்கு நல்ல குணம். எதிரி தன்னை பத்தி தப்பா பேசுனது தெரிஞ்சும் கூட இப்படி சிரிக்கிற மனப்பக்குவம் யாருக்குன்னே வரும்? என்னமா சிரிக்கிறார் பாருங்க. அங்க பாருங்க பொது பணி, எதிரிகள் திட்டும் போது மட்டும் இல்ல அல்லக்கைகள் புகழும் போதும் அவர் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறத பாருங்க. இங்கதான் நிக்கிறார் நம்ம அண்ணன். ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா இருக்கு, போதும். அடுத்தபடியாக உங்களிடையே உரையாற்றிட தமிழக மக்களின் கண்ணீரை துடைக்க வந்த உங்கள் அன்பு தலைவர் டாக்டர் பத்மஸ்ரீ சூப்பர் ஸ்டார் ஷில்பா குமாரை அழைக்கிறேன். வறுமையை ஒழிக்க வந்த வள்ளலே வருக வருக. ஐயோ மணி அண்ணன், அண்ணன் கண் கலங்குறாருனே. அது ஒண்ணு இல்ல சுகாதாரம், அண்ணி நாட்டு மக்களுடைய வறுமையும் கண்ணீரும் ஞாபகப்படுத்திட்டாங்கல்ல, அதனாலதான் அப்படி கண் கலங்கிட்டாரு. அண்ணி சும்மா சும்மா நாட்டை பத்தி அண்ணகிட்ட ஞாபகப்படுத்தாதீங்க. அண்ணி அவர் மனசு என்ன பாடுபடுது பாத்தீங்களா? மேடம் அவன் சொல்றதும் கரெக்ட் தான் சாரு, நாட்டை மக்களையும் நினைச்ச போறோம், அப்படியே மூட விட்டு ஆயிடுவாரு. சும்மா சும்மா அவர் மூஞ்சிக்கு முன்னாடி புகழாதீங்கண்ணே, அவருக்கு புகழ்ச்சி பிடிக்காத உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் அவருக்கு முன்னாடி அப்படி பேசுறீங்க? யோ உணவு இங்க என்னையா பாத்துட்டு இருக்க? போய் அண்ணனுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வாயா. சும்மா என்ன ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, வேடிக்கை பாத்துட்டு இருக்க, போயா. ஐஸ் கட்டி போட்டு அண்ணால தான் அணைக்க முடியுமா? எலிஞ்சு மழை ஜூஸை ஊத்தி எரிமலையை தான் தடுக்க முடியுமா? சார் இந்த புன்னரையார சும்மா விடக்கூடாது சார. நம்ம ரமணி சார் எடுக்கிற அடுத்த படத்துல இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும்னு ஜனங்க எதிர்பார்க்கறாங்க சார். கரெக்ட்யா, வில்லனை பார்த்து அடுத்த படத்துல நீ செம்பரை பாக்கம் ஏறினா நான் செங்கடல்ரா, நீ அரும்பாக்கம் ஏறினா நான் அண்டார்டிகாடா. சூப்பர், இந்த மாதிரி டயலாக் வெக்க சொல்லணும். சூப்பர், இந்த டயலாக் அடுத்த படத்துல வெச்சே ஆகணும். நான் ஒரு பஞ்ச் சொல்லட்டுங்களா? சொல்லு. நீ ஒரு வருஷம் மழை இல்லைனா வத்தி போற ஏரிடா, நான் 100 வருஷம் மழை இல்லைனாலும் அலை அடிக்கிற கடல்ரா அப்படின்னு அண்ணன் சொன்னார்னா அந்த அலையே அவன் அடிச்சுட்டு போயிருங்க. நீ அந்த மழை போனவுன்னு அப்புறம் சொல்லி அடிங்க, முதல்ல இந்த பழரசத்தை குடிங்க. அடாடாடாடாடாடா, நம்ம உணவுக்குள்ள இப்படி ஒரு கமிஞ்சன் கமந்து கிடக்குறான் ஐயா, கமந்து கிடக்குறானே. ஏன்பா போக்குவரத்து, நான் யார் வீட்டு சமையல்காரன்? கண்ணதாசன் கவிதை எல்லாம் என் வாய்ப்பாடாதா? டேய் நான் என்னடா பாவம் பண்ணேன், ஏன்டா இப்படி பேசி கொள்றீங்க? இன்னொரு தடவை கவிதைன்ற பேர்ல ஏதாவது பேசுனீங்க கொன்னே போடுவேன். அண்ணே கொல்லாதீங்கண்ணே, உங்களை பார்த்ததும் பல்லெல்லாம் தந்தி அடிக்குது, உங்களை பார்த்ததும் பரவசம் ஆயிடுது. என்னது அண்ணே, அவரை கண்ட்ரோல் பண்ணாதீங்கண்ணே, அவர் சொன்னது உண்மைதானே. நைட்டு தூங்க போகும்போது கூட
அகில உலக சூப்பர் ஸ்டார் சில்பா குமார் வாழ்கன்னு அந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு தானே தூங்குறாரு. கொக்கு இன்னும் கொஞ்சம் கூவு. தொண்டர்கள் வச்சிருக்கிற விசுவாசம் தான் ஒரு தலைவனோட சொத்தே. என்னது? எனக்கு வேற மாதிரி காதல் ஒழிச்சு. அதாவது அவர் கட்டியிருக்கிற கல்யாண மண்டபங்க, வாங்கி இருக்கிற எஸ்டேட்டு, வீடு, கெஸ்ட் ஹவுஸ், இது எல்லாம் விட நீங்க தான் அவருக்கு பெரிய சொத்தா? யோ பேசாமரியா, அண்ணி நாங்களாம் ஒண்ணுமே இல்லைங்க. அண்ணி நீங்க தான் அண்ணனோட மிகப்பெரிய சொத்து, நாங்களாம் சில்லற போக்குவரத்து. அப்பவே கேட்கணும்னு இருந்தேன் ஆரம்பத்துல இருந்து, அது என்னடா பொதுப்பணித்துறை போக்குவரத்துன்னு, அது என்னடா அது? அது எங்களோட கனவு மந்திரி சபை சார். நாளைக்கே நீங்க கட்சி ஆரம்பிச்சு ஆட்சியை பிடிச்சா பிடிக்கதான் போறீங்க. அப்போ அந்த மந்திரி சபையில எங்களுக்கு எங்க முன்னெடுப்புக்கு தகுந்த மாதிரி மந்திரி பதவி கொடுப்பீங்கல்ல? அதான். அப்போ நான் முதல்வர்னா நீங்கெல்லாம் அமைச்சருங்க. என்னன்னு எப்படி சொல்லிட்டீங்க? உங்களை விட்ட எங்களுக்கு வேற யாருன்னு? அது சரி, யார் யாருக்கு என்னென்ன இலாக்கா ஒதுக்கி இருக்கீங்க? நம்ம மேனேஜருக்கு பொது, நான் போக்குவரத்து. மேனேஜரு பொதுப்பணித்துறை. ஓகே, ஏன்னா அந்த ஆள் அப்பப்போ என்கிட்ட ஆட்டையை போடுறான், அதனால பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு லாய்க்கு இருக்கு. ஆனால் நீ போக்குவரத்துனா என்னால் ஒத்துக்க முடியாது, ஏன்னா வாரத்துக்கு ரெண்டு ஆக்சிடென்ட் பண்ணுறவன் நீ. அப்புறம் எப்படி உனக்கு அந்த அமைச்சர் பதவி கொடுக்கறது? அதான மணியை மந்திரியாக்கிட்டா நாட்டில் ஆக்சிடென்ட் குறையும்ல. டே உணவு, உன்னுடைய உபசரிப்பு சரியில்லையடா. சாலை கிராமத்தில் சாலை ஓரத்தில் பரோட்டா கடை வச்சிருந்த உன்னை ஸ்டார் வீட்டில் கொண்டு வந்து ஸ்டார் சமையல்காரன் ஆக்கியிருக்கனடா. எனக்கு காட்டுற விசுவாசமாடா இது? டேய், அப்ப இவன் தள்ளுவண்டி கடை போட்டு இருந்தவனா? அப்புறம் ஏன்டா ஃபைவ் ஸ்டார் சமையல்காரன் சொன்ன? அண்ணே அந்த தள்ளுவண்டி கடை இருக்குல்லண்ணே, அதுக்கு பேர் தானே ஃபைவ் ஸ்டார் பரோட்டா கடை. நீங்க வேற ஆட்சியை பிடிச்சோன்னே, அவர் வேற உணவுத்துறை அமைச்சர் ஆகணும்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, உனக்கு எதுவும் இலக்கா வேணாமா? அண்ணே சொல்றதுக்கு கூசமா இருக்குண்ணே. நீதான் சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகணும்னு இவங்களாம் ஆசைப்படுறாங்கண்ணே. சரி, இந்த துணை முதல்வர் பதவின்னு சொல்றாங்களே, அது உனக்கு வேணாமா? யாருக்கு துணையா இருக்கிறதே எனக்கு பிடிக்காதுண்ணே. சும்மா இருங்க, நீங்க வேற, அது என் தம்பிக்கு. ஜோதிமணிக்கா, அவன் இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் அவனை கோயம்புத்தூர் அனுப்பிச்சு அங்க ஹோட்டல பாத்துக்க சொன்னேன். இப்போ ஹோட்டல் நடத்தினதுல அவருக்கு நல்ல நிர்வாக திறமை வந்துருச்சு, அதனால அவரை துணை முதல்வரா ஆக்கிட்டோம்னா நீங்க வெளிநாடு ஷூட்டிங் போறப்போ உங்க ஆட்சிக்கு எந்த கெட்ட பேரும் வராம அவர் நிர்வாக திறமையை நல்லா கவனிச்சுப்பாருன்னு அண்ணி நினைக்கிறாங்க. ஏன் டார்லிங், உனக்கு எதுவும் பதவி வேண்டாமா? அவங்க மந்திரி சபையில பதவியேற்க விரும்பல. நம்ம கட்சிக்கு நீங்க தலைவரு, அண்ணி பொதுச் செயலாளரு, தேர்தல் நெருங்குறதால இப்ப நீங்க அரசியலுக்கு வரீங்கன்னு சும்மா ஒரு ரூமர் கிளப்பி விட்டா போதும், எங்களை ஆதரிங்க, எங்களை கட்சியில சேர்த்துக்கங்கன்னு ஆளாளுக்கு கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பப்ளிசிட்டியில உங்க படம் பிச்சுக்கிட்டு போகும்னு எல்லா ப்ரொடியூசர்ஸும் உங்களை வச்சு படம் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்? இத முதல்ல கேளுங்க. உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நாம ஒரு நம்பூதிரி கிட்ட போய் நல்ல நாள் குறிப்போம், கட்சிக்கு என்ன பேர் வைக்கலான்னு அவர்கிட்டயே கேப்போம். கிளம்புங்க. நீ பாட்டுக்கு மலையாள நம்பூதிரி கிட்ட போயிட்டு கட்சிக்கு பேர் வைக்க சொன்னா அவர் பாட்டுக்கு சில்பா குமார் சம்யுக்த சமிதின் பேரிட்டால் யானை எந்த செய்யும்? சும்மா இருங்க, எடுத்தோன்னு சமுதி சமாதின்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவர் தான் நம்ம முதல்வருக்கே ஜோசியர். அண்ணி என்னண்ணி, நீங்க முதல்வரோட ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை காட்டினா அது முதல்வருக்கு தெரிஞ்சிடாதா? என்னடா புரியாம பேசுற, ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, மக்கள் எப்பவுமே டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் பொய்யே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த அரசியல்வாதிகளும் ஜோசியக்காரங்களும் சரி, எப்பவுமே உண்மையை யார்கிட்டயும் சொன்னதே கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அவங்க கிட்ட அதை மட்டும்தான் சொல்லுவாங்க. என்னன்னே நீங்க நம்மளே கூட்டு நாள் அடி அடிச்சாலும் பரவாயில்லே, நம்மளே அலைய விட்டாங்கன்னா. டேய் ஷில்பா குமார்னா அப்படியாடா? சும்மாறா, நாளைக்கு பாரு அண்ணனோட கெட்டப்பும் சேஞ்ச் ஆகும், செட்டப்பும் சேஞ்ச் ஆகும். ஏதோ ஒரு ஃப்ளோல சொன்னமா, உங்ககிட்ட முடியுமா? ஏன்டா நீ வேற? நடிகர் ஷில்பா குமாரின் அடுத்த படம் ஷில்பா குமார் சண்டை காட்சியில் காமெடி பண்ணுகிறார், காமெடி காட்சியில் சண்டை பண்ணுகிறார். முதல்வர் பேரன் கிண்டல். அதெல்லாம் ஒன்றும் இல்லை,
சில்பா குமார் அரசியலுக்கு வந்தா என் ஓட்டம் அவருக்கு தான். எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரு சேஞ்ச் வேணாமா? சேஞ்ச் வேணுமா? முதல்ல உங்ககிட்ட டீ வாங்க சேஞ்ச் இருக்குதா? போன வாரம் புதன்கிழமைங்கிற படத்துல சில்பா குமார் உன்ன மாதிரி ஒரு டீ கடைக்காரரா வருவாரு. அவரை மாதிரி நீ டீ ஆத்த முடியுமா? பக்கனையா பேசு, இந்தா உன் காசு. ஏம்மா, சில்பா குமார் அவ்வளோ பெரிய ஆள்னா ஏன் அர்ஜுன் வந்து சண்டை காட்சியில காமெடி பண்றாருன்னு சொல்றாரு? சிஎம் பேரன் சொல்றது கரெக்ட் தான் தாத்தா. ஆப்பிரிக்காவில் ஆனந்தன் ஒரு படம், அந்த படத்துல நம்ம சில்பா குமார் தான் ஹீரோ. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினா ஆப்பிரிக்கால ஒரு அழகான பொண்ணு. எது ஆப்பிரிக்கால அழகான பொண்ணு? சொல்லு சொல்லு. அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க. அப்போ லெப்ட்ல இருந்து ஒரு யானை, ரைட்ல இருந்து ஒரு யானை, அதுவும் சாதாரண யானை இல்ல, பிரம்மாண்டமான ஆப்பிரிக்கா யானை. அப்ப நம்ம சில்பா குமார் என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா? சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு டீ ஃப்ரீயா தரேன். நீ சொல்றத பார்த்தா அந்த பொண்ணை தூக்கி தோல்ல போட்டுக்கின்னு ஜாக்கி சான் மாதிரி மேல மடமடன்னு ஏறிச்சாரா? நீங்க வேற, அந்த மரம் கட்டி பிடிச்சி ஏற சைஸ் எல்லாம் இல்ல, பத்து பேர் சேர்ந்தா கூட கட்டி பிடிக்க முடியாது, அவ்வளோ பெருசு. அப்ப சில்பா குமார் என்னதான்ப்பா பண்ணாரு? கூமிக்கு யானைய கொண்டாந்து விட்டாரு. அப்படி இருந்தாதான் பரவாயில்லையே. கதைய கேளுங்க, அந்த ஆப்பிரிக்கா பிகரை தள்ளு டார்லிங் சொல்லிட்டு அந்த யானை வர்ற வழியில அப்படியே நம்ம சில்பா குமார் போய் நின்னாரு. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ரெண்டு யானையும் வேகமா வருது. லெப்ட் கையால லெப்ட் பக்கம் இருக்கிற யானையோட தும்பிக்கையும், ரைட்டு கையில ரைட்டு பக்கம் இருக்கிற யானையோட தும்பிக்கையும் தன் கையால போட்டு இழுத்து. என்ன இழுவ ஜாஸ்தியா இருக்குது? நீ சுமார்னா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் இருந்த யானையோட தும்பிக்கையும் இந்த பக்கம் இருந்த யானையோட தும்பிக்கையும் போட்டு இழுத்து கட்டி தூக்கி போட்டாரு. அவ்வளவுதான், அந்த பக்கம் இழுக்குது இந்த பக்கம் இழுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் போய் சொன்னாரு பாரு பஞ்சு, யானை எல்லாம் எனக்கு பூனை மாதிரின்னு சொன்னாரு. தியேட்டர்ல விசில் பறக்குது. அப்ப அவர் அரசியலுக்கு வர வேண்டியது தானே? இன்னைக்கு நேற்று இல்ல, நம்ம நாட்டுல எப்பவுமே போயிட்டான். வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க, விழியும் சந்தர்ப்பம் தான் அவங்க அரசியலுக்கு கொண்டு வந்து விட்டுடும். இப்ப அதோட மீடியாவும் சேர்ந்து போட்டு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சு விஜயும் அவனுக்கு ஒத்துழைச்சிருந்தா, அதே சமயம் மீடியாவும் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா அந்த பையன் அரசியலுக்கு வராம தப்பிக்கவே முடியாது. சும்மா சொல்லக்கூடாது. கூவத்துல குதிச்சு குழந்தைய காப்பாத்தினதுல ஜனங்க அவங்க தாத்தா பண்ண ஊழல்லாம் மறந்துட்டு இப்ப கை தட்டிக்கிட்டு இருக்காங்க. வணக்கண்ணே. போடு. அது எப்படியா? அது என் செருப்பு மேலேயே குறியா இருக்க. நீங்க ராமர், நான் பரதன். அப்ப பட்டாபிஷேகத்துல உனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆமா, நம்ம காமன் மேன் இருக்கார, அவருடைய பேரன், அவனோட இன்டர்வியூ பாத்தியா? பெரியண்ணே, உங்க இன்டர்வியூ தவிர வேற எதையும் நான் பாக்குறது இல்லை. அது எப்படியாது? ஒரு ரிப்போர்ட்டர் சிஎம்ஓட பேரனுக்கு என்ன கேள்வி கேட்டா பெருமை சேர்க்குமோ அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறான். இந்த பேரனும் அதுக்கேற்ற மாதிரி சளைக்காம பதில் சொல்றான். எப்படி பெரியண்ணே? அவன் தான் தமிழ்ச்செல்வன். ஓ, அந்த கேசவன் கேஸ்ல கூட முன்னால நின்னே அவன் தான். ஆள் எப்படி? தூக்கிடலாமா? நம்ம செய்தா பெட்டதான். இவெல்லாம் பூச்சி, கொசுவை அடிக்க சுத்தியல் எடுக்க கூடாது. அவனை பத்தி நீ சொல்லு. யாராவது மந்திரிங்க அவங்க இன்டர்வியூ ஸ்பெஷலா வரணும்னா அவனை கேட்பாங்க. அவன் கேள்வி பதில் ரெண்டையுமே அன்னைக்கு இருக்கிற அரசியல் ரெண்டுக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுப்பான். இன்டர்வியூ பப்ளிஷ் ஆன உடனே அவனை கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிக்கணும், அவ்வளவுதான். அவனுக்குன்னு ஏதான ஐடியாலஜி உண்டா? வேண்டிய கட்சி வேண்டாத கட்சி? பெரியண்ணே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவனுக்கு காசு கொடுக்கறவங்க தான் வேண்டியவங்க. அப்படியா? அப்போ ஒன்று பண்ணு, அவனை கூட்டிக்கிட்டு வா. கட்டி தூக்கிட்டு வாயா. அன்பா பேசி நல்லதனமா கூட்டிட்டு வாங்க. இப்ப நம்ம எதிர்கட்சி, நோ வயலன்ஸ், ஒன்லி சைலன்ஸ்.